கம்ப்யூட்டர் முடித்தவங்க வந்து கம்ப்யூட்டர் லைனில் எலக்ட்ரானிக்ஸில் என்ட்ரு ஆகலாம். எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமோ பிஏ முடித்தவங்கனாக்கா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டை சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொஜெக்டர் ஃபீல்டு எடுத்துகிட்டிங்கனாக்கா ப்ரொஜெக்டர் ஃபீல்டுக்கு வந்து இன் ஃபியூச்சரில் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ முன்னாடி டிவி வச்சுருந்தோம் வீட்டில், அப்புறம் கொஞ்சம் எல்சிடி டிவியாக இருந்தது, அப்புறம் இப்போ இப்போ எல்இடி டிவி வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு மினி தேட்டரில் இருந்து படம் பார்க்குற மாதிரி வந்து டிவி பார்க்கணுன்னு நினைக்கிறோம். இப்போ சோனி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராடக்டாக எல்இ ஒரு ப்ரொஜெக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஈவன் பெட்ரூமில் நீங்கள் அட்டாச் பண்ணிங்கனாக்கா அலாரம் மியூசிக் சிஸ்டம் நிறைய வெரைட்டியாக போட்டு அது ப்ரொஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி அதாவது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டர் ஃபீல்டு இனிமே வரக்கூடிய ஃபீல்டு எல்லாமே ப்ரொஜெக்டர் தான் அவங்களுக்கு வீட்டிலாம் வாங்கி வச்சுருப்பாங்க, மினி தேட்டர் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டெலாம் போர்டு லெவல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு சொன்ன சிப் லெவல் அந்த சிப் லெவல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே அவங்க ஃபிட் ஆவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அவங்களுக்கு நல்ல ஃபீல்டு அவங்களுக்கு கம்ப்யூட்டர் அதாவது ஐடி ஐடி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தான் போகணும் அப்படின்னு தேவையில்லை. அப்புறம் இவ்வளோ விஷயங்களும் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஹார்ட்வேர் ஃபீல்டு கம்ப்யூட்டர் முடிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணலாம்னா ஹார்ட்வேர் ஃபீல்டில் வரும்போது ஹார்ட்வேர் முடிச்சுட்டு அடுத்து அதுக்கப்புறம் மதர் போர்டு பிரிண்டர்ஸு ஜெராக்ஸ் மிஷின்ஸு சிப் லெவலில் பார்த்தீங்கன்னா எல்இடி எல்சிடி மானிட்டர்ஸு அப்புறம் ரீஃபில்லிங்னு சொல்லுவோம். ரீஃபில்லிங் இண்டஸ்ட்ரினாக்கா இப்போ வந்து ஒரு பிரிண்டர் இருக்குது, பிரிண்டில் டோனர் உள்ள கேட்டஜஸ் போட்டிருப்போம், கேட்டஜஸ் இங்க் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டு தான் வரும். இப்போ பிரிண்டர் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு 10 பிரிண்ட் எடுக்கிறோம் இல்லை 100 பிரிண்ட் எடுக்கிறோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். திரும்ப அகைன் நீங்கள் அந்த புது ப்ராடக்ட்டை புது கேட்டஜி வாங்கினாக்கா 1000 பீஸ் 1500 பீஸ் இருக்கும். பிரிண்ட்டுடைய காஸ்ட்டு 2000 ரூபா தான் இருக்கும், கேட்டஜி காஸ்ட் 1050 ரூபா 1100 ரூபா இருக்கும். அப்போ நிறைய பேருக்கு என்னென்னா ரீஃபில்லிங் பண்ணலாமே நம்மளே வாங்கி பண்ணலாமேன்னு தோணும். அப்போ அதுக்கு வந்து நிறைய கோர்சஸ் மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த லைன்லாம் இவங்க வந்து என்ட்ரு ஆகலாம். பட் என்ன கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் டஸ்ட் ஆகும், பட் நல்ல மார்ஜின் இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து இந்த ரீஃபில்லிங் ஃபீல்டு. ஸோ அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இவங்க அதில் வந்து கம்ப்யூட்டர் முடித்தவங்க இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிக்கலாம், ஐடி ரிலேட்டடாக சூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க காமனாக எந்த ஃபீல்டானாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ எலக்ட்ரீஷியன் ஃபீல்டு இருக்குது, காருக்கான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது சார். நிறைய பேருக்கு அது தெரியல. நீ கார் எலக்ட்ரீஷியன்ஸ் ஆட்டோ எலக்ட்ரீஷியன் கேட்டிங்கனாக்கா நீ ஹிந்து பேப்பர் இல்லை வேறு பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் பேஜாக கேட்டுட்ருக்கேன் ஆட்டோ எலக்ட்ரீஷனுக்கு, திரும்ப தான் அது ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா அதுக்கான தகுதியான ஆட்கள் கிடைக்கல அப்படின்றது தான். அது அப்படி கிடைச்சாலும் அவங்க வந்து ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நல்லது. ஒரு நேயர்கருடைய கேள்வி என்னென்னு பார்க்கலாம். வணக்கம், வர்த்தக உலகம். சார் வணக்கம் சார், நான் காஞ்சிபுரத்துலேருந்து குமார் பேசுகிறேன் சார். வணக்கம் குமார், சொல்லுங்க. சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் ஃபீல்டில் தான் சார் இருக்கேன். சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக்னா நான் வந்து 8th தான் படிச்சிருக்கேன். சரி. ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ற ஆஃபீஸ் வந்து சின்ன ஆஃபீஸ் தான். நான் இதுக்கு மேல வந்து வேற பெரிய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு படிப்பு வந்து அவ்வளோ இல்லை. இப்போ நான் என்ன படிச்சா வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் மேல போக முடியும் சார். ஓகே சார், நல்ல விஷயம் சார். உண்மையில வந்து இது மாதிரி நிறைய பேருக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கு, வெளில வரணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா. பட் வந்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்மியாக தான் இருக்கு. கண்டிப்பா. தொழில் தெரியும் இருக்கு. நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி 8th முடிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பன் யூனிவர்சிட்டி ஏதாவது பாருங்கள். ஓப்பன் யூனிவர்சிட்டி நிறைய உங்களுக்கு மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து டிகிரி கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அதில் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் ஒரு கோர்ஸ் படிங்க, சைட் டு சைடாக போயிட்டுருக்கட்டும். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் ஹார்டர் ஃபீல்டில் இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதிலேயே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த ஃபீல்டை பற்றி ஹார்டர் ஃபீல்டுங்கிறதுனாக்கா ஒரு எம்பிபிஎஸ் எடுத்துகிட்டிங்கனாக்கா ஒரு டாக்டர் படிக்கிறாருனாக்கா டாக்டரில் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்தோ இருப்பாங்க, ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, தனித்தனியாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்பெஷலைஸ்டாக எதாவது சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து மதர் போர்டு எடுத்துக்கிறேன், சிப்போர்டு எடுத்துக்கிறேன், இல்லை லேப்டாப் எடுத்துக்கிறேன். லேப்டாப் இண்டஸ்ட்ரி நல்ல இண்டஸ்ட்ரி. இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெஸ்க்டாப் எல்லாம் போயிடும், லேப்டாப் தான் வரப்போகுதுமே. அப்கமிங் ஃபீல்டு லேப்டாப் தான். ஆனால் அந்த மாதிரி எதாவது ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் இந்த இன்பிட்வீனில் அது முடிச்சிட்டிங்கனாக்கா இது முடிக்கிறதுக்கும் அந்த டிகிரி படித்து முடிக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் பெரிய பெரிய கம்பெனி செம்மன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்கள் கேள்விக்கு நன்றி. அருமையான கேள்வியும் கூட. பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், இந்த ஃப்ரெஷர்ஸ் வரும்பொழுது ஒரு அலுவலகத்தில் வேலைக்குன்னு வரும்பொழுது ஓகே இன்டர்வியூ வராங்க, ஃப்ரெஷ்ஷானு சொல்கிறாங்க, ஓகேன்னு செலக்ட் இன்டர்வியூ முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு வந்து தயங்குறாங்க. அதாவது அதிகமாக நம்ம கேட்டுவிட்டோம் அப்படின்னா இது ஒரு 10-15 கம்பெனி அணைஞ்சு ஒரு வேலை தான் கிடச்சிருக்கு. இந்த சமயத்தில் சம்பளம் நம்ம ஜாஸ்தியாக கேட்டுட்டோம் அப்படின்னா இல்லை அவ்வளோலாம் எனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிருவாங்களோ, இந்த வேலையும் கிடைக்காம ஒரு பயம். ரொம்ப கம்மியாக கேட்டுட்டால் நமக்கு ரெகுலராக வாழ்க்கைக்கு ஒரு வீடு தங்குற அளவுக்கு ரூம் வாடகை சாப்பாடு போக்குவரத்து இதை சமாளிக்கிற அளவுக்கு கூட இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் போயிடும். அது என்ன சம்பளம் கேட்குறதுன்னு ஒரு குழப்பம். சில சமயங்களில் வந்து என்ன அப்படின்னாங்க, அந்த முடிவை வந்து கம்பெனி கரெக்டாக கொடுத்துருவாங்க, சார் நீங்களே ஏதோ ஒரு அமௌண்ட் பார்த்து கொடுங்க எதுனாலும் பரவாயில்ல
அப்படின் போது இவங்களுடைய தகுதி குவாலிஃபிகேஷன் வந்து இறங்குற மாதிரி எனக்கு எனக்கு நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். இல்லை சார், இது இந்த லைவாக நடந்தது. நான் எங்கள் கம்பெனிலே வந்து நான் ஒரு போஸ்டிங்க்கு பிஇ கேண்டிடேட் கேட்டிருந்தோம், என்ஜினியர்ஸ் போஸ்டிங்க்கு. அப்போது நிறைய இன்ட்ரிவ் வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் செலக்ட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அவர்கிட்ட சரி செலக்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன சேலரி வேணும்னு கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், எனக்கு தெரியல சார், நீங்களே சொல்லுங்கள் என்னார். இல்லை சார், நாங்கள் சொன்னோம், நீங்கள் என்ன சொல்லுங்கள், அதை எங்களுக்கு கட்டுப்படியாக நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்லைனாக்கா நீங்கள் எப்படி நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோன்னு சொன்னோம். இல்லை சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை, சேலரி வைஸாக நான் எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் நான் அக்செப்ட் பண்ணிடுறேன் சார், எனக்கு வேலை எதுவுமே கிடையாது அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 4,500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். ரைட், 3 மந்த்ஸ் 4,500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு, நீங்கள் வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டோம். ஒரு 10 நாள் ஆச்சு, ஆளே காணும். திரும்ப என்ன தான் பொசிஷன், அடுத்த லெவல் நாங்கள் எடுக்க முடியல, ஆள் வேறால் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி கேட்டாக்கா எனக்கு சேலரி பத்தலை அப்படின்னாரு. எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நான் உங்கள்கிட்ட அந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட விட்டுட்டேன், நீங்கள் தான் சூஸ் பண்ண சேலரியை சொல்லணும், நீங்கள் சொல்லலை, நாங்கள் சொன்ன சேலரி நீ அக்செப்ட் பண்ணல, அப்போ என்ன தான் சேலரிங்கிறது உங்களுக்கு தெரியல. அப்போ நம்ம வந்து இப்போ என்ன தான் நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நமக்கு தகுதியான சேலரியை நம்ம முடிவு பண்ணணும். நான் இந்த லைனில் தான் போகிறேன், இந்த தகுதியான இந்த வேலைக்கு தான் போகிறேன், இந்த தகுதியான சேலரி இருந்தால் தான் நான் ஒர்க் பண்ணுவேங்கிறத நீங்கள் முடிவு பண்ணால் தான் நீங்கள் லைஃப்பில் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு நான் சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். பட் அதுக்காக ஆரம்பத்திலேயே ரொம்ப நான் என்னோட சம்பளத்தை நான் தகுதியான பண்ணுறதுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் சொல்லியிருக்கேன். ரைட், அது வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு சைடில் வந்து அந்த இதனால இன்னொரு சைடில் வந்து நம்ம நிறைய கேட்டுட்டு இவங்க இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு தயக்கம் சொன்ன மாதிரி கூட இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னாக்க மோஸ்ட்லி வந்து ட்ரெயினிங் லெவலில் போகலாம் சார். ரெண்டு கேட்டகரி வைப்பீங்க, ஒருத்தர் முடிச்சுட்டு வர ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு வரானாக்கா ரெண்டு கேட்டகரி வைப்பிக்கலாம். ஒன்று ஜாபுக்கு போகிறவங்க, இன்னொன்று செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சைடில் போகிறவங்க. ஃப்ரெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் போகிறது வந்து அந்தளவு அட்வைஸ்பிள் கிடையாது. ஸோ ஜாபுக்கு போகிறீங்க, ஜாபுக்கு போகும்போது ரெண்டு கேட்டகரி பிரிப்போம். ஒன்று, நான் வந்து ஏதாவது கம்பெனியில் கிடைச்ச வேலை ஜாயின் பண்ணிடுறேன் சார், எனக்கு சேலரி தான் மெயின், கிடைச்ச வேலை ஜாயின் பண்ணிவிட்டு நான் ஒரு 2-3 வருஷம் எனக்கு என்னுடைய பொருளாதார பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வர்றேன் அப்படிங்கிறத கேட்டகரி ஒரு கேட்டகரி. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, இல்லை சார் நான் வந்து எனக்கு இந்த ஃபீல்டு தான் வேணும், இப்போ ஒருத்தர் நேரில் கேட்டார், நான் இந்த ஃபீல்டு தான் வேணும், நான் அதில் என்ன தான் போகிறேன், வெயிட் பண்ணாலும் அந்த தான் போகிறேன் அப்படிங்கிற முடிவு பண்ணுற இன்னொரு கேட்டகரி. இப்போ அந்த ஃபஸ்ட் லெவல் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா கிடச்ச வேலை ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். நீங்கள் வந்து நான் சொன்ன இல்லையா, ஃபஸ்ட்டு ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். ஜம்ப் ஆகிட்டே இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன பண்ணுவார், எனக்கு ஆகா அந்த ஒரு விரக்தி வந்துடும், ஆகா நம்ம படித்தது வேறு ஃபீல்டு, நம்ம இந்த ஃபீல்டு வந்துட்டோமே, விரக்தி ஆகும். அப்போ நம்ம ஜம்ப் அந்த ஃபீல்டு போகணும்னு நினைப்போம், அதுக்கான காலம் கடந்துருக்கும். அப்போ நம்ம கூட ஒருத்தர் படிச்சிருப்பாரு, அவர் வந்து அந்த ஃபீல்டு தான் போகணும்னு நினச்சிட்டு அதிலே முயற்சி பண்ணி போயிட்டு இருப்பாரு. அவர் நம்ம வேலையில் இருக்கும்போது அவர் சும்மா தான் இருந்திருப்பார், இதை படிச்சுட்டு இருப்பார் வேறு. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட சேலரி அதிகமாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அப்போ தான் நினச்சோம், ஆகா நம்ம அந்த லைனில் போயிருக்கலாமே, நம்ம தொழில் மாறி வந்ததுனால இந்த ஃபீல்டு மாறி வந்ததுனால இந்த பிரச்சனைகள் இருக்குது, நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி இந்த ஃபீல்டுக்கு ரீஎன்ட்ரி ஆகி அதில் டெவலப் ஆகி அப்போ வந்து அது டெவலப் ஆக கண்டிப்பாக ஆக முடியாதுன்னு கிடையாது, ஆகலாம், அதுக்கான கால அவகாசம் அதிகமாகும். இப்போ இவர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 1.5-2 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, 3 லேக்ஸ் வாங்குறாரு ஒரு இயர்லி வாங்கினோம்னாக்கா, நம்ம வந்து ஒரு 60-70 ரூபாயில் இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம அதுக்கான முயற்சி எடுத்தோம்னாக்கா கொஞ்சம் ஒரு 1-2 வருஷம் அதிகமாகும், பட் அதுக்கான டைம் அமைஞ்சதுனாக்கா டெவலப் ஆகலாம் ஈஸியாக. நல்லது சார், இது கொடுத்து நிறைய பேசலாம் நேர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்த்தக விளக்கம் மீண்டும் தொடரும். வர்த்தக உலகம் தொடர்கிறது. வணக்கம் வர்த்தக உலகம். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. நான் மதுரையிலிருந்து பேசுறேன் சார், பிரியகருப்பன் பேர் சார். சொல்லுங்க. என் சன் வந்து எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். சரி. பிளஸ் வந்து டெஸ்டிங் சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் சார். பிளஸ் வந்து எம்சிஎஸ்சி வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், நான் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறேன் சார். சரி. இந்த குவாலிஃபிகேஷன்லேயே வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது வேலைக்கு போறதுக்கு போதுமானதா, வேற ஏதாவது குவாலிஃபிகேஷன் அக்வயர் பண்ணுமா சார்? சரி சார். வணக்கம் சார், இந்த குவாலிஃபிகேஷன் போதுமானது சார். நீங்கள் வந்து எம்சிஎஸ்சி ஆர்சிசி நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வாங்க சொல்லுங்கள். அதுக்கு சர்டிஃபிகேஷன் நீங்கள் கோர்ஸ் படிக்கிறது வேறு, சர்டிஃபிகேஷன் வாங்குறது வேறு. ஏதாவது சார் ஒரு சென்டரில் போயிட்டு எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேஷன் வாங்க சொல்லுங்கள். வாங்கிட்டு கோர்ஸ் அப்ளை பண்ண சொல்லுங்கள். நெட்ஒர்க்கிங் ஃபீல்டு சூஸ் பண்ண சொல்லுங்கள். நல்லாயிருக்கு ஃபீல்டு இன்னைக்கு சார். ஒரு இன்னொரு கேள்வி சார், இது வந்து சார் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் சார். ஓகேங்க. இப்போ எந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாலுமே அப்ளை பண்ண முடியல சார். ஏன்னா இப்போ வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து கேட்டுக்கிறது வந்து பிளஸ் டூ அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் கேட்குறாங்க. பிளஸ் டூ ஃபில்அப் பண்ணிடுறான். ஓகே. அண்டர் கிராஜுவேட்டில் வந்து ஃபில்அப் பண்ண முடியல. ஓகே. ஏன்னா இப்போ அண்டர் கிராஜுவேட் படிக்கலையில. ஓகே ஓகே. அது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு போனோம்னா நம்ம அது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபில்அப் அண்டர் கிராஜுவேட் வருது. ஓகே ஓகே.
இல்லை அது இப்போ நீங்கள் போஸ்ட் அப்ளை பண்ணிங்கனாக்கா அதர்ஸ் இல்லை ரிமார்க்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் வந்து அது இந்த கோர்ஸ் பற்றி டீடெயில்ஸ்லாம் எழுதி அனுப்பலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து